ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து மத்தி வீட்டு வரவள தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மத்தி மீன் வறுவல் செய்யறதுக்கு என்னென்ன மசாலா தேவைங்கிறது வந்து பாத்திரலாம் வாங்க. ஒரு பிளேட்டில் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர் அது போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து குறுமிளகுத்தூள் பெப்பர் பொடி. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள். அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து மீன் வறுவல் பொடி. மீன் வறுவல் பொடி வந்து நான் கடையில் வந்து ஜேபி மீன் வறுவல் பொடி விற்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு அதை வந்து இந்த பவுடரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா பிரட்டிக்க போகிறோம். இப்போ இந்த பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்திருக்கு. இந்த பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மத்தி மீன் எடுத்து ஒவ்வொரு மீனாக எடுத்து அந்த மசாலா உள்ள எல்லாம் போகிற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் வந்து நம்ம வந்து தடவி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா மீனுமே வந்து நம்ம வந்து பிரட்டி வச்சிட்டோம். 1 hour later இப்போ 1 hour அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மசாலாலாம் மீனில் வந்து நல்லா பிடிச்சிருச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீனையெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மத்தி மீன் வந்து நல்லா மொறுமொறுன்னு வந்து நம்ம வறுத்தெடுக்கணும். மொறுமொறுன்னு வறுத்தெடுக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த மத்தி மீனில் நிறைய முள் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான மத்தி வறுவல் ரெடி. இன்னொரு வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.